அப்ப
கதிரே அது அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத கதிரே இந்த அணுகுல வந்து கதிர் வந்துச்சுன்னா அது ஆளையே எரிக்கிற கதிரே அப்படின்னு விளக்க ஆரம்பிச்சு இந்த கூட்டத்தை முதல்ல சொல்லி விளக்கிறது அறிந்த எக்ஸ்ட்ரைல இருந்து அறியாத எல்லா விதமான கதிரே காமத்தினை பற்றி பேச ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இந்த வரலாறு தொடர்ச்சியில பார்க்கும்போது ஏன் இந்த உலகிலேயே ஒரு 48 பக்கத்தில் சமீபத்தில் நான் தொகுப்பு எழுதியிருக்கேன் இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி வந்தவை எழுதி வந்தவை அண்மை காலமாக கூட மூலம் தொடர்பாக எழுதக்கூடியவை எல்லாவற்றையும் தொகுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற எல்லாரும் பொதுவாக இந்த பிரச்சனையுடைய எல்லா தன்மைகளும் தெரியும்னு நான் நம்பேன் எனக்கு ஏற்கனவே உள்ளது இதை பற்றி விழிப்புணர்வு பெற்றவர்கள் சபையில தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப எழுப்பப்படுற கேள்விகளில் பார்த்தீங்கன்னா தொகுத்தீங்கன்னா மாறி மாறி மூன்று கேள்விகள் தான் வந்தீங்க நாங்கள் அந்த மூன்று கேள்வி தொடர்பாக மட்டும் சில தகவல்களை முதல்ல மூணு விஷயத்தை முடிச்சுவோம் அணு உலை பாதுகாப்பானது இதுதான் அவங்க சொல்றது ஒண்ணு ரெண்டாவது அணு உலை விலை மதிவானது இது ரெண்டாவது அவங்க சொல்றது மூணாவது அணு உலை தூய்மையானது நாம் கொஞ்சம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தார் இந்த மூணு தான் கலாம் தலைமையில அத்தனை கயவாளி பயிர் சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ந்து சொல்லிட்டு மூணும் எப்படி தவறுன்னு பல அறிஞர்கள் பல நிபுணர்கள் பல ஆண்டு காலமா நிரூபிச்சுட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்காங்க பாதுகாப்பு கிடையாது அது நான் பண்ணி விட்டீங்க கிடையாது புண்ணியானதும் கிடையாது விலைமதிவானதும் கிடையாது நம்ம சாப்பிடும் என்ன காரணம்னா அது விலை கணக்கு பண்ணும் போது பொய் கணக்கு எழுதலாம் அதான் இப்படியான விஷயம் என்ன என்ன காஸ்ட் தண்ணி குடிக்கிற ஒரு லட்சம் லிட்டர் தண்ணி குடிக்கிற லிட்டருக்கு எவ்வளவு பைசா அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணதே ஒரு லிட்டர் தண்ணிய பைசா கணக்கு லிட்டருக்கு 2 பைசா 5 பைசா இந்த பேசிஸ் தான் தண்ணிக்கு கணக்கு போடுவாங்க ஆனா அசல் விலை அதுவா அந்த பகுதி மக்களுக்கு இது லிட்டர் இத்தனை பைசா கணக்குல பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் தரக்கூடியது அப்ப இத மாதிரி ஹிடன் சப்சிடி மறைக்கப்பட்ட மக்கள் ஏராளமான அணுசக்தி துறை உள்ள